14 ஆண்டுகள் வனவாசம் சென்ற ஸ்ரீராமர் ராவணனை போரில் வென்றுவிட்டு அயோத்தி திரும்பும் சமயத்தில் தன் குருவாகிய பரத்வாஜ முனிவரை காணவிழந்தார். அவருடைய ஆசியை பெற்றுக் கொண்டு பின்னர் அயோத்தி திரும்புவதாக முடிவு செய்தார். அப்போது பரத்வாஜர் தாங்கள் அனைவரும் கட்டாயம் என்று இரவு உணவருந்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார். அதனை தவிர்க்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் குழம்பி தவித்த தம்பி பரதன், ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் பொழுது ஏற்றுக்கொண்ட சபதம் ஒன்று உண்டு. 14 ஆண்டுகளுக்குள் அண்ணனாகிய ராமர் அயோத்திக்கு திரும்ப வரவில்லை என்றால்தான் தீக்கிரையாகி தன் உயிரை மாய்த்துக் கொள்வதாக சபதம் கொண்டான். 14 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் நாம் அயோத்தி திரும்பவில்லை என்றால் பரதன் தன் உயிரை மாய்த்துக் கொள்வான் என்கிற அச்சம் ராமரை வதைத்தது. இதற்காக அனுமனிடம், ராமர் நீ அயோத்திக்கு சென்று பரதனிடம் போரில் வென்று விட்டதாகவும் விரைவில் அயோத்தி திரும்பிவிடுவோம் என்கிற இந்த தகவலை கூறிவிட்டு வா என்று கட்டளையிட்டார். ராமரின் கட்டளையின்படியே அனுமன் அயோத்தி சென்று பரதனிடம் விஷயத்தை கூறிவிட்டு வேகமாக வந்துவிட்டார். அனுமன் சென்று வர தாமதமாகும் என்பதால் பரத்வாஜர் மற்ற அனைவருக்கும் இலை போட்டு உணவு பரிமாறிவிட்டார். ஆனால் அனுமனுக்கு இப்போது இலை இல்லை. அனுமன் விரைவாக வந்து விடுவார் என்று ஏற்கனவே அறிந்திருந்த ராமர், தான் சாப்பிடும் இடையிலேயே ஒரு புறம் சாப்பாட்டையும் இன்னொரு புறம் காய்கறிகளையும் வைத்து பரிமாற சொல்லியிருந்தார். காய் கனிகளை விட சாப்பாட்டை அதிகம் விரும்பி உண்ணக்கூடியவர் ராமர். ஆனால் சாப்பாட்டை விட காய் கனிகளை அதிகம் விரும்பி உண்ணக்கூடியவர் அனுமன். இதனை முன்னமே அறிந்த ராமர் தன் இலையை இவ்வாறு இரண்டாக வகுத்து வைத்திருந்த நிலையில் அனுமனை அழைத்து தனக்கு எதிராக அமர்ந்து சாப்பாட்டை சாப்பிடும்படி செய்துவிட்டார். ஒரே இலையில் ராமரும் அனுமனும் விருந்தை முடித்துவிட்டனர். தனக்காக காத்திருக்கும் பரதனின் உயிர் பிரிந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் குருவாகிய பரத்வாஜரின் பேச்சை தட்டவும் கூடாது என்பதை மனதில் வைத்து தன் குருவின் இல்லத்தில் அமர்ந்து எப்படியோ இந்த பிரச்சனையை சமாளித்து சாப்பிட்டு விட்டதால் இவருக்கு சாப்பாட்டு ராமன் என்கிற பெயர் ஏற்பட்டது. இதனை கருத்தில் வைத்துக் கொண்டே அன்று முதல் இன்று வரை சாப்பாட்டை விரும்பி உண்பவர்களை சாப்பாட்டு ராமன் என்று அழைப்பதற்கு காரணம் ஆகிவிட்டது.